வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் மேடம் உங்கள் முகம் காமிக்கிறதில்ல, நீங்களே செய்யறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய வாய்ஸ் மட்டும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுகோள் கிறங்க. இனிமே வந்து என்னுடைய முகம் தெரிகிற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசுறேங்க. இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சுதா அப்படின்னு சொல்லிட்டு, புலுசு ரொட்டை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க மேடம் சொல்லிட்டு பல தடவை கேட்டாங்க. வந்து நான் கற்றுக்கிட்டது என்னுடைய கசின் பிரதருடைய வைஃப் கிட்ட. அவங்க வந்து மதுரையில் இருக்காங்க, அவங்க பேர் திவ்யா ராஜேஷ். அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப செஞ்சிருந்தாங்க, அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். புலுசு ரொட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். புளி ரொட்டி, புலுசு ரொட்டை செய்ய தேவையான பொருட்கள். இட்லி அரிசி 2 அழாக்கு, 1 மூடி தேங்காய் துருவல், சிகப்பு மிளகாய் 12, உப்பு தேவையான அளவு, புளி எலுமிச்சம்பழ அளவு ஊற வைத்தது, எண்ணெய் தேவைப்படும் அளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. நல்லா கொதிக்கிறதுக்கு முதல் ஸ்டேஜ் இருக்கிற அளவுக்கு சூடு பண்ண தண்ணியை ஊற்றிட்டு இந்த சிவப்பு மிளகாயும் அதிலையே சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அப்படியே ஊறணும். இப்போ இது 2 மணி நேரம் ஊறிய பிறகு பார்த்திங்கன்னா தண்ணியை முழுசும் வடிச்சிட்டேன். அந்த மிளகாயோட இந்த ஊறிய இட்லி அரிசியை போட்டிருக்கேன். இதோட உப்பும் புளியும் சேர்த்துக்கலாம். இதோட தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், ஊற வச்ச புளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். எப்போதும் போல் நீர்க்கு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ இதோட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், நம்ம விரும்புகிற அளவுக்கு போட்டுக்கலாம். இதோட ஃப்ரெஷ் தேங்காய் துருவல். இதை மூடியை மூடிட்டு ஒரு தடவை கொஞ்சம் இயக்கி எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதோட நல்ல பொடியாக கட் பண்ணிக்கிற வெங்காயம் போடணும். இதை வந்து நம்ம அரைச்ச உடனே சுடலாங்க, இதை போட்டு கலந்துடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்த பிறகு நான் சேர்க்கறது பார்த்திங்கன்னா தாளிச்சி கொட்டணும். இதில் வந்து நான் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் தாளிச்சிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துறேன். மாவு அதில் இப்போ தாளிச்சி கொட்டியாச்சு, வெங்காயம் சேர்த்தாச்சு இல்லை. இப்போ இதை வந்து நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க. கல்ல சுட வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்து இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கையில் வந்து எடுத்து தான் அதை தட்ட போகிறோம். கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இந்த ஈர கையால் வந்து இதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நேரடியாக தோசைக்கல்லில் தட்டணும். கொஞ்சம் கையை ஈரம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இப்படி தட்டலாம். தகுந்த அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தண்ணியில் குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா சுடுற வரைக்கும் வைக்கலாம். படையெல்லாம் சுடுற பாருங்கள், அந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் இதுக்கு ரொட்டன்னு தான் சொல்லுவோம். ரொட்டை அப்படிங்கிறது ரொட்டி. இப்போ இதை வந்து திருப்பி போடலாம். ரெண்டு பக்கம் நல்லா சிவந்த பிறகு எடுக்கணும். இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி வச்சுருக்கேங்க. நம்மளுடைய விருப்பங்க தொக்கு கூட வச்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிக சுவையான புலுசு ரொட்டை தயார். இதுக்கு நான் தொட்டுக்கத்தி வச்சுக்கிறது சட்னி. நீங்கள் விருப்பப்பட்ட தொக்கு வச்சு கூட கொடுக்கலாம்.